குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாலாட்ட ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் குழந்தை வளர்க்கும் கலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அ குட் பேரண்ட் அண்ட் அ பேட் பேரண்ட் அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனால் குட் பேரண்டிங் அண்ட் பேட் பேரண்டிங்னு இருக்குது. இப்போ குட் பேரண்டிங் அப்படின்னா என்னென்னா, சரியான ஒரு குழந்தைய ஒரு அம்மா அப்பா சரியாக வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வாழ்க்கையில் நிம்மதியாகவும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் அந்த குழந்தை வாழ்க்கையை வாழும். ராங் பேரண்டிங்னா அந்த குழந்தை நோயோடு நிம்மதி இல்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த குழந்தை கஷ்டப்படும். இதுதான் ராங் பேரண்டிங்கோடைய விளைவு. அப்போது ஒரு குழந்தை தான் ஒரு பெரிய மனுஷனாக மாறுதான். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவங்க அம்மா அப்பா அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வளர்க்கிற அந்த வளப்பில்தான் இருக்கிறது. குட் பேரண்டிங் செய்கிறவங்களுடைய குழந்தைங்க வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாங்க. பேட் பேரண்டிங் செய்யக்கூடிய குழந்தைங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது தாங்க சத்தியம். இப்போது நம்ம பேரண்டிங்னா என்ன, குழந்தை வளர்ப்புனா என்ன அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்டை பார்ப்போம். குழந்தைகள் என்பது விதை. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விதை மாதிரி. பேரண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு கார்டனர் மாதிரி, தோட்ட பராமரிப்பாளர் மாதிரி. இப்போது இந்த விதைக்குள்ள எல்லாமே இருக்குது, எல்லா திறமைகளும் இருக்குது. குழந்தைகளுக்குள்ள எல்லா திறமைகளும் ஒரு விதை போல் எல்லாம் உள்ள ஒடுங்கி இருக்கு. அதை நாம் வெளிக்கொண்டு வருவது தான் குழந்தை வளர்ப்பு. புதுசாக நம்ம ஏதோ ஒன்று சொல்லித்தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குழந்தைக்குள்ளவே எல்லாம் இருக்கிறது. அது வெளியிலே வருவதற்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அந்த பாதுகாப்பை தான் நம்ம பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் என்பது ஒரு விதை, சீட்ஸ். பேரண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு கார்டனர், தோட்ட பராமரிப்பாளர், தோட்டக்காரர். பேரண்டிங் என்பது கார்டனிங் மாதிரி. அந்த குழந்தைகளை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுவதை போல, அவர்கள் திறமைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வெளிக்கொண்டு வருவதற்கு போல நம்ம குழந்தையை வளர்க்கணும். இதுதான் பேரண்டிங்கினுடைய ஃபஸ்ட்டு பேசிக் விஷயம். நம்ம நிறைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம நிறைய குழந்தைக்கு தலைக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்குள்ளே நம்ம வந்து இப்படி குழந்தைங்களை வந்து டார்ச்சர் பண்ணி குழந்தைங்களை வந்து வளர்க்குறது வந்து உண்மையான குழந்தை வளர்ப்பு கிடையாது. குழந்தைங்களுக்குள்ளே இன்பார்னாகவே அந்த விதைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது வெளியில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை, ஒரு பாதுகாப்பு, ஒரு பயிற்சி, அதை மட்டும்தான் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போது பேரண்டிங்கில் ரெண்டு விதமான முக்கியமான கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். பேரண்டிங் டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங், இது முதல் செட். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேரண்டிங் ரூல் என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் ஒன், பேரண்ட்ஸினுடைய மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படுற நல்ல ஹேபிட்ஸை வளர்க்கறது தான் ஒரு பேரண்ட்டுடைய முதல் கடமை. இந்த கடமையை சரியாக செய்யாத பேரண்ட்ஸ்
நிச்சயமாக அதனுடைய விளைவு அந்த குழந்தைங்க கஷ்டப்படும். காலையில் எழுந்து உடற்பயிற்சி பண்ணுற ஒரு ஹேபிட்டை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வர வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 30 வயசில் சர்க்கரை வராது. எந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டயட் டிசிப்ளினை அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வளர்த்துருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது. இப்படி ஒவ்வொரு ஹேபிட்டும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற குட் ஹேபிட்ஸை வளர்க்குறது தான் ஒரு பேரண்ட்டுடைய கடமை. இன்றைக்கி பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சம்பாதிச்சு ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டு டியூஷனில் சேர்த்து குழந்தைய படிக்க வச்சா என்னுடைய பேரண்டிங் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது இல்லை பேரண்டிங். இது பேரண்டிங்கில் ஒரு கடமை, அவ்வளோதான். ஆனால் பேரண்டிங்கினுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, குழந்தைக்கு நல்ல பழக்கங்களை, குட் ஹேபிட்ஸை கல்டிவேட் செய்யணும். ஒரு சும்மா ஒரு பேப்பர் எடுங்க. உங்களுடைய குழந்தைக்கு என்னென்ன குட் ஹேபிட்ஸை நீங்கள் கல்டிவேட் பண்ண விருப்பப்படுறீங்க எழுதுங்க. அதில் எதெல்லாம் நீங்கள் இப்போ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த ஹேபிட்ஸை எப்படி குழந்தைக்கு இன்கல்கேட் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. அதை எப்படி உங்கள் குழந்தையோட வாழ்க்கைக்குள்ளே புகுத்துறது. விளையாட்டாக பல நல்ல ஹேபிட்ஸை குழந்தைக்குள்ளே கொண்டு வரலாம். நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், வீட்டில் கெஸ்ட்டு வந்திருப்பாங்க, பெரியவங்க யாராவது வந்திருப்பாங்க, என்னன்னே கேட்க மாட்டாங்க பசங்க, அப்படியே போவாங்க. ஒரு மரியாதை கூட நான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கடைசியாக என்ன பண்ணுன்னா, அவங்க அம்மா அப்பாவையே மதிக்காதுங்க. ஏன்னா மரியாதை என்ற ஒரு பழக்கத்தை, ஒரு ஹேபிட்டை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கல. சில குடும்பங்களில் பார்த்துருக்கேன், பெரியவங்க வந்தாங்கன்னா வந்து காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு குழந்தைங்க போகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாரையுமே அந்த குழந்தைங்க வணக்கம் கூட சொல்லாது. ரொம்ப பிஸியாக படிக்கிற மாதிரி என் பையன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை. ஆக்சுவலாக அது பெருமை கிடையாது, அசிங்கம். மரியாதை என்பது ஒவ்வொரு குழந்தைங்கள்கிட்டையும் நம்ம முதல்ல வளர்க்கணும். நாளைக்கு அப்போ தான் அது பெற்றவங்களே மதிக்கும், பெற்றவங்கள் மேல் மரியாதை கொடுக்கும். இப்படி சின்ன சின்ன பழக்கங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள். அம்மா அப்பாவுக்கு முடியலன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது குழந்தையோட கடமை. இன்றைக்கி எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைய வந்து அம்மா அப்பாவுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? கிடையாது. குழந்தைக்கு நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் குழந்தை உங்களுக்கு செய்கிறதுக்கான அந்த ஹேபிட்டை உருவாக்குறீங்களா? கிடையாது. அப்போது எப்படி வயசான காலத்தில் குழந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? அந்த நேரத்தில் நீங்கள் என் பையனை பார்க்க மாட்டேறான், என் பையனை கவனிக்க மாட்டேறான் அப்படின்னு கவலைப்படுறீங்க. காரணம் என்ன? உங்கள் பையனுக்கு உங்களுக்கு உதவி செய்கிற பழக்கத்தையே நீங்கள் ஏற்படுத்தலை. அம்மா முடியலன்னா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும், ஒரு கஷாயம் போட்டு கொடுக்கணும், தலையில் தைலம் தேய்ச்சி விடணும். எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க? அப்போ குழந்தைங்க, நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற பழக்கம் தான் இருக்கே தவிர குழந்தைங்கள உங்களுக்கு உதவி செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. இதனால் என்ன பின்விளைவுகள்னா, அந்த குழந்தைங்க யாருக்குமே உதவி செய்கிற அந்த பழக்கம் இல்லாமல் போயிடும். குட் ஹேபிட்ஸ் குழந்தைங்களுக்கு என்னென்ன வளர்க்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி அந்த பழக்கங்களை, அந்த குட் ஹேபிட்ஸை குழந்தைங்களுக்கு வர வைங்க. இதுதான் பெற்றோர்களுடைய முதல் கடமை. ரெண்டாவது கடமை என்ன? ரூல் நம்பர் 2, பேரண்டிங் ரூல் நம்பர் 2 என்ன? குழந்தைங்களை பொறுப்புள்ளவர்களாக வளர்க்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்து முடிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களுடைய வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க. ஒரு பெரிய குழந்தை, ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு ரசம் வைக்க கூட அவங்க அம்மா ட்ரைனிங் கொடுக்கல. இதை பெருமையாக வேற சொல்கிறாங்க, இது அசிங்கம். அப்போ அந்த பெண் ஒரு ஆபத்து வரும்பொழுது, அம்மா உடம்பு சரியில்லாத பொழுது எப்படி அந்த வீட்டை சமைச்சு கொடுக்கும்? சாதாரண ஒரு அடிப்படை ஸ்கில்ஸை கூட நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது. இதனால் கஷ்டப்பட போகிறது யார்? அந்த குழந்தை தான் கஷ்டப்பட போகுது. லைஃப் ஸ்கில்ஸை சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. வாழ்க்கையில் தேவைப்படுற திறமைகள், சமைப்பது என்பது ஒரு அடிப்படை திறமை.
தன்னுடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது அடிப்படை திறமை. தான் இருக்கக்கூடிய இடத்தை பெருக்கி அழகாக வைத்துக் கொள்வது ஒரு கடமை. எல்லாத்தையும் பேரண்ட்ஸே செய்யறது. குழந்தைங்களை வேலை வாங்கக்கூடாது, குழந்தைங்க படித்தா போதும், இது ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயங்க. குழந்தைங்க படிக்கும், யார் படிக்க வேணான்னு சொன்னது. ஆனால் அதை விட முக்கியம் டிசிப்ளின், அதை விட முக்கியம் லைஃப் ஸ்கில்ஸ். வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஸ்கில்ஸை குழந்தைங்க கற்றுக்கலைன்னா, படித்தாலும் நிறைய சம்பாதிச்சாலும் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா எப்படி இருக்கும்? இதுதாங்க பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு. இதை புரிந்து கொண்டு குழந்தைங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. குழந்தைங்க அதை அழகாக செய்யும். எல்லாத்தையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. அந்த தவறு செய்து தான் அந்த குழந்தை அடுத்த வாட்டி பர்ஃபெக்ஷன் வரும். கூட இருந்து கைட் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு பொறுப்பு கொடுங்க. சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு பொறுப்பு கொடுங்க. இப்படி குழந்தைங்களுக்கு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களை பாராட்டுங்கள். அந்த பொறுப்பிலிருந்து அந்த குழந்தைங்க ஏதாவது தவறு பண்ணும்போது அதை திருத்துங்கள். இப்படி குழந்தைகளுக்கு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை வெற்றிகரமாக செய்யும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க நாளைக்கு பெருசாகி ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த குழந்தைங்களை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. காரணம், பொறுப்புள்ள மனிதர்கள் எப்பொழுதுமே செலக்ட் பண்ணப்படுவார்கள். அது அடையாளம் காட்டி கொடுத்துரும். பொறுப்புள்ளதாக இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளவு நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, அவர்கள் வளர முடியாது. ஏன்னா அவர் அவங்கள நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது. பாதி செய்வான், விட்டுட்டு போயிடுவான், அதை முழுசாக செய்ய மாட்டான். இதெல்லாம் பொறுப்பின்மை. இதை நாம் புரிந்து கொண்டு குழந்தை வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்தி ஒரு குழந்தையை அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளையும் வாழ்க்கைக்கு தேவையான குணங்களையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.